கிரிக்கெட் ரசிகர் அனைவரும் வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் எஸ்ஆர்ஹெச்சோட ப்ரீவியூ ப்ரெடிக்ஷன் பிச்சை கூட பார்த்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிச் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா வந்து பேட்டிங்க்கு சாதாரணமாக இருக்க போது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பவுலிங்க்கும் வந்து ஹெல்ப் பண்ணும், அது மேக்ஸிமம் ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், சென்னைனாலே ஸ்பின்னர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கிளியராக நிறைய டைம் தெரியும். ஸோ இதனால் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பிச்சு வந்து நீங்கள் பார்க்கும் மாதத்தில் ஓரளவு வந்து பேலன்ஸ்டு பிச்சாகவும் சில டைம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் பவுலிங்க்கு செட் பார்க்கும் மாதத்தில் ஸ்பின்னருக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இன்னொரு விஷயம் அப்படின்னா இங்கே ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 155 தான். ஸோ 155 ஆவரேஜ் ஸ்கோருங்கிறது லாஸ்ட் 5 மேட்சஸோட ரெக்கார்ட் வச்சு தான் சொல்கிறேன். ஸோ அதோட ஸ்டாட்ஸ் வச்சு தான் சொல்கிறேன். ஸோ இங்கே ஓரளவு 160 மேலே நம்ம வந்து டார்கெட் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஒரு நல்ல போலிங் அட்டாக் இருந்தால் ஆனால் இங்கே எஸ்ஆர்எஸ் கிட்ட தான் நல்ல போலிங் அட்டாக் இருக்குது. நம்ம டீம் ஸ்ட்ரென்த் சைடு போகும் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து சிஎஸ்கேக்கு பேட்டிங் பயங்கரமாக இருக்குது, ஆனால் போலிங் வீக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிளியராக தெரியுது. லாஸ்ட் டைமே வந்து ஏதோ வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஜெயித்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சு, இப்போ அதே மாதிரி தான் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால போலிங் வந்து ஸ்ட்ராங் பண்ணும். சாம் நேரம் உள்ளே எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. மதிசா பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் ட்ராப் பண்ணிவிட்டு, ஏன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஆகாஷன் துஷார் தேஷ்பாண்டே இருக்காங்க. ஸோ இவங்களை வச்சு நம்ம ஒரு 4 ஓவர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சாம் நேரம் உள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்களோட பிளேயிங் லைனை பற்றி பார்ப்போம். சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளேயிங் லைனாக இருக்கும் அப்படின்னா ருத்ராஜ் கைக்வாட், தேவன் காமே, அஜிங்கர் ரஹானி, சிவம் துபே, அம்பத்தி ராயுடு, மொயின் அலி, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, துஷார் தேஷ்பாண்டே, மகேஷா தீட்சனா, அதுக்கப்புறம் வந்து மிச்சல் சாண்டர், என்னோட 11. ஸோ இந்த இதில் வந்து ஆதர் சிங்கை வந்து நம்ம இம்பாக்ட் பிளேயராக உள்ளே எடுத்து வந்துக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக என்ன பண்ணோம்னா ஒரு பிளேயர் வந்து வேறு ஏதாவது புதுசாக ஒரு பிளேயரை டைப் பண்ணுவோம். ராஜ் சதுரங்கிறது ஆதர் சிங்னால தான் போட்டார் லாஸ்ட் மேட்ச், இதனால அடி வாங்க சின்ன சமய ஸ்டேடியத்தில் அடி வாங்குறது எல்லாமே சகஜம். ஸோ அதனால் வந்து அது பெருசாக வந்து போக வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு சன்ரைஸ் ஹைதராபாத் பிளேயிங்கில் என்னவாக இருக்கும்னு சொல்லி பார்த்த மாதத்தில் ஹாரி ப்ரூக், மயங்க் அகர்வால், ராகுல் திருப்பதி, ஏடன் மாக்ரம், அபிஷேக் சர்மா, பெயின்டிஸ் கிளாசன், அப்துல் சமத், வாசிங்க சுந்தர், புவனேஷ்குமர் குமார், அதுக்கப்புறம் வந்து மார்க்கோ யான்சன், மயங்க் மார்கண்டே. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இம்பாக்ட் பிளேயராக நடராஜன் உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. பேட்டிங் வந்து செகண்ட் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ணாங்கன்னா நடராஜன் ஆல்ரெடி உள்ளே இருப்பார், ஹாரி ப்ரூக் வெளியே இருப்பார். ஸோ இந்த மாதிரி சில சுச்சுவேஷன் அமையும் இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணதில். ஸோ எனக்கு இந்த இம்பாக்ட் பிளேயரில் மட்டும் வந்து எனக்கு இந்த உடன்பாடு இல்லை. ஸோ அதனால் எனக்கு இம்பாக்ட் பிளேயர் வந்து சொல்கிறதுல பெருசாக எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து கடைசி ஒரு வின் ஒரு லாஸோட வராங்க. சென்னை சூப்பர் கிங்ஸோட வின்னோட வராங்க, எஸ்ஆர்எஸ் வந்து லாஸோட வராங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து எப்படி இருக்க போது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேண்டசி 11க்குள்ளே செட் பண்ணிக்கலாம். ஃபேண்டசி 11 எப்போவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தான் சொல்லுவேன். ஸோ இந்த டைம் என்ன பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன்னா ஃபேண்டசி 11 வந்து நான் வந்து இதில் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ஸோ ஃபேண்டசி 11 என்ன அப்படின்னா வந்து நான் வந்து ஸ்ட்ரைட்டே வந்து யாருக்கு போகிறோம் அப்படின்னா வந்து விக்கெட் கீப்பர்ஸ் போகிறேன். ரெண்டு விக்கெட் கீப்பரும் எடுக்கிறேன், டெவன் காமே, ஹெண்ட்ரிக்ஸ் கிளாஸ். ஏன்னா ரெண்டு பேருமே பெர்ஃபார்ம் பண்ண கொடுவீங்க. அதே மாதிரி அஜிங்க ரகானே, ஹாரி ப்ரூக், ருத்ராஜ் கைக்வாட். ஸோ இதுதான் பேட்ஸ்மேன், என்னோட பேட்ஸ்மேன். ஸோ மயங்க ரோல் எடுக்கேன்னு சொல்லி சொல்லலாம். மயங்க ரோல் ரொம்ப ரீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரவீந்திர ஜடேஜா, அதுக்கப்புறம் வந்து மொயின் அலி, ஏடன் மார்க்கா, மார்க்கயன்ஸ், இது என்னோட ஆல்ரவுண்டர் லிஸ்ட். அதுக்கப்புறம் போலர் பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே, மயங்க் மார்கண்டே. ஸோ கண்டிப்பாக இங்கே ஸ்பின்னருக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நான் இன்கேஸ் சேனர் எடுத்தேன் அப்படின்னா இங்கே மார்க்கயன்ஸ் நான் ட்ராப் பண்ணுவேன் அப்படிங்கிறத கேட்குறாங்க சொல்கிறேன். என்ன அப்படின்னா வந்து சேனர் வந்து கண்டிப்பாக இந்த பிச்சில் வந்து கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஆனால் நம்ம பிளேயிங் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபேண்டஸியில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் பிளேயிங். அதனால் வந்து கண்டிப்பாக இந்த 11 இருக்கட்டும் அப்படிங்கிற சொல்கிறேன். உங்களோட கேப்டன் பிக் என்ன இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய டேரக்டர்னு சொல்லணும்னா மொயின் அலி பிக் பண்ணணும்னு சொல்லணும். அவரோட பவுலிங்கும் போட முடியும், ஃபீல்டிங்கும் பவுலிங்கும் போட முடியும், பேட்டிங்கும் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று யார் அப்படின்னா வந்து ருத்ராஜ் கைக்வாட், இல்லைனா தேவன் காமே. இது என்னோட வைஸ் கேப்டன் சான்ஸாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.